நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த அரசியல் வெட்டி பேச்சு நிகழ்ச்சியில நாங்க எதை பத்தி பேசலாம் நினைக்கிறோம்னா, நம்ம உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள், உலக அரசியல் நடந்த விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்துக்கு நம்ம வெட்டி பேசாரப்ப பேசாம விட்டுட்டோங்க. நாம உலக நாயகனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலக அரசியல், உலக பொருளாதாரம்லாம் தமிழ்நாட்டுல. உலக நாயகனை கேள்விப்பட்டிருக்கீங்க, அது அப்புறம் வருவோம். அது அப்புறம் 300 கோடிக்கு அப்புறம் வருவோம். உலக நாயகியை பத்தி நம்ம விட்டுட்டோம். நீ பெரும் கலைஞன், இவ பெரும் நடிகை, இவங்க இவ இல்ல இவங்க பெரிய நடிகை, சூப்பர் ஸ்டாருங்க, அவங்க லேடி சூப்பர் ஸ்டாருங்க. லேடி சூப்பர் ஸ்டார் கல்யாணத்தை பத்தி பேசாம விட்டோம். உலக பொருளாதாரமே செறிஞ்சு விழுந்த ஒரு நாள்னா தமிழ்நாடு மீடியாவில் அந்த என்ன சொல்லுவாங்களே, டிஆர்பி, டிஆர்பியை கொடுத்த ஒரு நிகழ்வுனா நயன்தாரா விக்னேஸ்வரன் கல்யாணத்தை நம்ம சேனலில் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும் போட்டிருந்தா கண்டிப்பாக 100,000 பேராக பார்த்துருப்பாங்க. எங்கள் சேனல் வளர்ந்துருக்கு. உண்மைதாங்க, எல்லாரும் சேனலுக்கும் வாய்ப்பு கிடைச்சிட்டு நாங்கள் என்னத்தை போய் சினிமா பேசணும்னு நினச்சிட்டோம். அன்னைக்கு பார்த்து சேனல் படுத்துருச்சு. அதனால் இனிமேல் வந்து நம்ம இந்த நடிகருடைய திருமணமாக வந்தால் மிஸ் பண்ணாமல் அதை பற்றி நாங்கள் பேசிடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக தானே. அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிடுங்க. இன்னும் நாங்கள் நயன்தாரா அவர்களுடைய திருமணத்தை பற்றி பேசி பேசாமல் விட்டது மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனிமேல் வந்து ஆமாம் கேட்கணும் இல்லாங்க. எல்லோரும் ஊரே பேசும்போது நீ ஏன்டா பேசலை? ஏன்னா எல்லா மீடியாக்களும் அங்கே போய் பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. எடுக்கலைங்க, பின்னாடி நின்னாங்க. பிட்டிசன் தான் கிடச்சிச்சு அவங்களுக்குமே. அது என்னங்க, நீங்கள் விஷயம் தெரியல உங்களுக்கு? நயன்தாரா விக்னேஸ்வரன் தான் அவர் பேர், திருமணம் பண்ணுறாரு. ஆமாம், ரெண்டு பேரும் திருமணத்துக்கும் ஒரு பத்திரிக்கையில் செய்தி கிடச்சிருக்குது. 10,000 குழந்தைகளுக்கு என்னமோ சாப்பாடு போட்டிருக்காங்களாம். ஆமாம், இன்னொரு 100,000. அப்படியா? இன்னொரு 50,000 போட்டான். அதனால 3 லட்சம் போட்டான், 2 லட்சம் போட்டான், அப்புறம் 10,000 இல்லங்களும் போட்டான். அது ஊடகங்கள், அதுதான் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தது நடுநிலை ஊடகங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இவங்களுக்கு எதுக்குமே தெரியல. இவங்க ரூமர்ஸ் அங்கிட்டு செக்யூரிட்டி கேட்டிருப்பாங்க, 10,000 பேர் சாப்பாடு போட்டால் நீங்களும் சாப்பிட்டு மாட்டிருப்பாங்க. அது மாதிரி 10,000 பேர் சாப்பாடு எழுதலாம். மீடியா தப்பா பேசிட்டீங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட போறாங்க. என்ன தப்பா பண்ணுவாங்க? அண்ணாமலை தப்பா பேசல என்ன பண்ணாங்க? என்ன பண்ண முடிஞ்சு அண்ணாமலை? அண்ணாமலை பேசாம இருக்க முடியுமா? போட அண்ணாமலை, அண்ணாமலை விட்டுறாங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை விட்டுறாங்க. நம்மளெல்லாம் அப்படி விழுதிக்கு போட்டுறாங்க. எதுக்குங்க அந்த மாதிரி நயன்தாரா திருமணத்தை அழகில உலக மீடியாக்களும் போகஸ் பண்றது போல போல நம்முடைய சேனலை கல்யாணத்தை பேசணும். உங்க கல்யாணத்தை முடிஞ்சு இனிமே மறுபடி போன வீட்டுக்காரி வைக்கலமா தான் ஒருவேளும் மக்களுக்கு மட்டுமே நம்ம அறிவுரை சொல்லிட்டு இருக்கோம், ஒருவேளும் பார்க்க மாட்டேன். ஹிந்தியில சொல்லான்னு இருக்கேன். ஏங்க போலோ, அப்ப பாத்தீங்களா, நீங்களும் ஒருத்தங்க மாதிரியே இருக்கிறீங்க. ஒருத்தங்களை மாதிரி கூட எதிரி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு போட்டு நீங்க ஹிந்தி இது பேசணுங்க. இங்க என்னங்க பையன், அட காவி 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 தெரியுங்கோ, ஹிந்தி தெரியுங்கோ, ஹிந்திக்கு காவி என்ன? ஆமா காவினா ஹிந்தி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி அதனால ஹிந்தி தெரியுங்க, வேற ஹிந்தி போல்தாவோ. அப்ப ஹிந்தி இது கூட வந்துட்டு நீங்க அவங்களே மாதிரி எடுத்துருக்கீங்களா? நீங்க அதுக்கு மேல ரெண்டாவது பேச தெரியாது எனக்கு. அவங்களே மாதிரி நீங்க இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு, நீங்க பல மொழிகளுடைய ஒன்றிய இந்த நாடு, நீங்க தமிழ்நாட்டு மொழிக்கு இது கொடுக்க ஹிந்திக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பெருக்கதிலாம் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா புதுக்குன்னு அந்த அம்மா தூக்கி ஒரு வேலை தூக்கி போட்டாங்க. சடாரு ஹிந்தி இப்போ வந்துருச்சு, சடாரு வந்துருச்சு. இப்ப நீங்க பேசுனீங்க ஹிந்திக்காக இருந்துட்டு இப்படி நீங்க அதை படிக்க அந்த அம்மா ஹிந்தி வந்துருச்சு வந்துருச்சு. ஆமா, யார் அவங்க? அவங்க தெரியாதா? நான் ஒரு லீடு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம போடுவோம். சரி, அது என்ன கர்த்தா? அதுக்கு அர்த்தம் தெரியாது. அது எதுவும் நீங்க நீங்களே எடுத்துக்கோ. என்ன புரியல? கர்த்தாவே 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 கர்த்தா இல்லைங்க, கர்த்தோஸ்தரிக்கிற மாட்டே வரேன். இயேசு நாமத்தில் வீரன் இந்த பாவைகளை ரட்சிய மாட்டே வரேன். அவர் கிடையாதுங்க. தமிழகத்தின் வாக்காளர்களை மன்னிய மாட்டே வரேன். இதனாலதான் ஹிந்தி கத்துக்கணும் கேட்கல நீங்க. ஆமாங்க, மன்னிய மாட்டே வரேன். இந்த பயில களவாணி பிள்ளை தேர்ந்தெடுக்க. அது உண்மைதா? என்னன்னா ஒரு வண்டி தூக்கி போட்டிருக்காங்க. சரி, கர்த்தாவே 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 முழக்கங்களை போட்டுக்கிட்டு பேசிருப்பாங்க. அதுதான் இல்ல. சரி, நேத்து வரைக்கும் கூட தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பேசிக்கிட்டு இந்திய மொழியை வந்து ஹிந்தியை திணிக்காதீங்க, ஒவ்வொரு மாநிலங்களுக்கு மொழிகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க சொல்லிக்கிட்டு அவர் மட்டும் சொன்னதும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்காரு தெரியுமா, நாங்க அவர் யாரும் தெரியாதா? பாருக்குள்ள போயிட்டு சும்மா உட்காந்து தண்ணி குடிச்சு வந்தாருலாங்க. அவரு ஆறுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிச்சு வந்தாருல, சும்மா பேருக்கா வீடியோ எடுத்து குடிக்க தண்ணி அந்த மாதிரி தண்ணிக்கு இருக்க போயிருக்காரு. விக்கல் எடுத்திருக்கவருக்கு அங்க போயிட்டாரு. நம்ம ராகுல் காந்தியினுடைய கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஜோதிமணி அவர்கள் ஒரு வேனுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தோடனே ஹிந்தி போலவே
பக்கத்துலேயும் கேட்டு ஏய் தப்பாக பேசலடா ஒழுங்காக ஹிந்தி பேச அந்த மாதிரி பேசி போட்டாங்க, நீங்கள் நம்பலையா? நம்பவே மாட்டேன். இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி, தமிழ் தமிழர் என்று உழைத்த கட்சி. அப்படியா? அது எப்படி இங்கே பேசும்? கூடவே இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திமுக கூட ஹிந்தி பேசலாம், ஒருபோதும் காங்கிரஸ் பேசாது. நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். வீடியோ பாருங்க. மோடி சர்க்கார் டர்த்தா ஹே, போலீஸ் கோ ஆகே கர்த்தா ஹே, அதுக்கிட்டீங்களா? யாரு கர்த்தா ஹே? கர்த்தா ஹே மேரே போல்தா ஹே, ராகுல் காந்தி ஹே, பிஎம் ஹே. அது அவரே சொல்லல, கையூர் போடு, பச்சடியே போடு, அவரே தமிழ் பேசுறாரு. எப்படி ஹிந்தியில ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹிந்தி படிக்கணும். எதுக்கு? ஆமா, அவங்க என்ன பேசணும் தெரியல. தெரியுதா இல்லையா? அவங்க என்ன பேச நல்லதான் பேசுவாங்க. இப்படி சொல்லி சொல்லிதாங்க மோடியை ஜெயிக்க வச்சாங்க. பூரா வீரம் வடக்கன்ஸ் பூரா நடந்தே போலாம். நடந்து போய் என்ன பண்ணா போற? அங்கதான் ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டேன். அங்கேயும் போய் ஓட்ட போட்டு பட்டை போட்டு விட்டான். அந்த மாதிரிக்க இந்த பயலை வந்து என்ன பேசுறான்? உண்மையில அரசியல் தான் பேசுறானா? வேற ஏதாவது இளவ பேசி தொலைச்சிவீங்களா? மற்ற மக்களை முட்டாளாக தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்லாங்க. இது வந்துகள இன்னொரு விஷயம் சம்பவத்தை நீங்க பார்த்தீங்க, இப்போ ஹாட் டாபிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, அது என்னது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி அறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு. அழகர் நீ நடந்தால் நட இழகு அவரு அவரு அப்புறம் இன்னும் அவர் யாரு பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணக்கூடாது? நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஃப்ளெக்ஸ் வச்ச கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமல். நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து நண்பர்கள், நண்பர்கள் இணைந்த கைகள், தளபதிங்க, தலை தளபதிங்க. அவங்க அவங்கள போய் சொல்றீங்களாங்க. யாரு தலை யார் தளபதிங்க போட்டு பார்த்தோம். தலை யாரு? வெயிட்டை பார்த்து தலை அவர் தான், தளபதி அவர் தான். ஏதோ நடக்கட்டும், ஒரே ஆள் தான். ரைட்டு. அவர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அவர் செய்தி படிப்பாரு, பேப்பர் படிக்கிறார், அமைச்சர்கள் ஏதாவது சம்பவம் பண்ணியிருப்பாரு, படிச்சிருப்பாரு. அவர் கையில யாரோ ஒருத்தவங்க நாம் தமிழக செயல்பாட்டு புத்தகத்தை கொடுத்து போட்டாங்க போல இருக்கு. சரி, அதுல வந்து எல்கேஜி யூகேஜி இடத்துல கூட அவர் எடுத்தார் தெரியுமா? அரசு நடத்தக்கூடிய எல்கேஜி யூகேஜி வந்து அதிமுக கொண்டு வந்ததை நம்ம மகேஷ் பொய்யாமொழி எடுத்தா திரும்ப ரெண்டு நாள் ரிவர்ஸ் வழக்கம் போல ரிவர்ஸ் வாங்கிட்டாங்க. கலகர்னால இப்படிதானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு போனோம்னா டக்குனு எவ்வளோ ஒருத்தர் நாம் தமிழ் கட்சி புக்கை கொடுத்துட்டாங்க செயல்பட்டு வருவேன். அதை இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கும்போது அதில் அரும்பு மொட்டு மலர்னு சொல்லி ஒரு மூணு இது இருந்திருக்கு. இதை எடுத்து போட்டு டக்குன்ட்டு அவர் செஞ்ச இப்போ இருக்கிறதுல எல்கேஜி யூகேஜி அரசாங்கமே அரும்பு மொட்டு முல்லை மலர்னு சொல்லி ஒரு மூணு இது, அரும்பு மொட்டு மலர் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு நாம் தமிழ் செயல்பட்டு அப்படி தூக்கி போட்டாரு. காப்பி கட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏங்க எப்படி சொல்லுங்க நீங்க? இங்க அமைச்சருக்கா தோணுச்சு? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தோணுச்சாங்க, ஒரு லீடு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. நாங்க அதை பத்தி பேசுவோம். அதுதான் ஊடகத்தோட நடுநிலை. நாங்க தான் நயன்தார கலந்து பார்க்க போனாங்க, மறந்துட்டு இடையில அந்த இதில் மறந்துட்டாங்க. பிஸி ஷெடியூல் இல்லை. நான் என்னன்னா, அது வந்து அது அவர் மூலையே தோன்றி இருந்திருக்கட்டுங்க, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஒன்று சொல்லியிருக்கு. பார்த்து விடுவோம். அது வரைக்கும் நாங்கள் வந்து தூய்மையான கல்வித்துறை. அவர் வந்து பிஜேபியின் கைக்கூலி போல சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து மத்திய அரசை எதிர்த்து அப்படி புதுசாக ஒன்றை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி விட்டணும். அப்படி சொல்லி தான் அவங்க விட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் அது ஆள் வச்சுருப்போம். நீங்கள் வந்து சீமான் கொள்கையை திருடுனு சொல்லாதீங்க. அதெல்லாம் சீமான் தம்பியில் வர வேலை இல்லை. நாங்கள் செய்தது அவங்க செய்தாங்க பார்த்து. இல்லை, நீங்கள் சொல்லவே இல்லைங்க. அவங்க திமுகலேருந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க அதை பற்றி. இந்த வார்த்தையே எல்கேஜி யூகேஜி தான் எல்லாத்தையும் இருந்துச்சு. அது இங்கிலீஷ், நாங்கள் தமிழ் வளர்க்குறோம். அதுக்கு பேர் என்னது? நாங்கள் இங்கிலீஷ், நீங்கள் இல்லை. நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ திராவிட மாடலா? அரும்பு மொட்டு மலர் தமிழ். அதாங்க, இல்லை அதுக்கு தான் இந்த அமைப்பு பேர் திராவிட மாடல்ன்னு சொன்னீங்களா? அதை தான் ஒரு மீம் கூட ஒன்று பார்த்தேன். திராவிடங்க சமஸ்கிருதம் சொல்லி, மாடல் இங்கிலீஷை சொல்லி, இல்லை எங்கே தமிழுக்கு நீங்கள் வளர்த்துருக்கீங்க? அதான் அரும்பு மொட்டு மலர் திருடி போட்டோம். இல்லை அதுக்கு மாடல் ஒன்று உண்டு, அதை தான் நான் கேட்குறேன். திராவிட மாடல்
அதுவே தமிழ் இல்லையே, அது எங்கேயுமே தமிழ் எதிரும் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் சொன்ன வார்த்தையில் தமிழ் இல்லையே. நீங்கள் இப்படி சொல்கிறதை பார்த்தா ஆரியனை ஒழிப்போம் சொன்னால் ஆரிய பவனை நாங்கள் ஒழிக்க செஞ்சோம், ஆரிய பவனுக்கு தான் செஞ்சது. நான் சாதி ஒழிப்போனா நாயுடு காலனு இருக்கிற செஞ்சது, நாயக்கர் மண்டபம் தான் செஞ்சது, நான் அதெல்லாம் ஒழிக்க செஞ்சேன். சொல்லுவோம் சும்மா சும்மா படம் காட்டுவோம். பாருங்க வந்த உடனே ஏதாவது மக்கள் நல்லது செய்யணும்னு சொல்லி பதவியேற்றோம். வந்த உடனே அம்மா உணவகத்தை உடைச்சோம், மக்கள் திருப்போது ஆகா ரைட்டு அப்படின்னு உடனே பின்னுவாங்க நம்மளா. அதே மாதிரிக்கு இதை வந்து நாங்கள் அப்படியே ஏதாவது சொல்லி மலிச்சு ஏமாத்திடுவோம். அமித்ஷா கண்டெல்லாம் எங்க நாங்கள் சும்மா ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னா 2 லட்சம் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் 15 லட்சம் சேவிச்சு போட்டோம். நாங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிடிஆர் கேட்டாரு அந்த என்னதுக்கு அந்த ஓய்வூதிய திட்டம் நாங்கள் டைம் டேட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லி நம்பிட்டீங்க. அது உண்மையிலேயே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் ரொம்ப பாவம். அவன் படிச்ச முட்டாள், படிச்ச முட்டாள், நிறைய படிச்சுட்டா பிரச்சனை தான், நிறைய படித்தாலே மூல வேலை செய்யாது. அது உண்மைதான். அதனால தான் அவங்க என்ன அவங்க இப்போ எல்லா ஆசிரியர்களும் கோபமா எதுக்கு காட்சி மேலே. ஆமாம் ஸ்கூல் பிள்ளைங்க வராமல் தான் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எல்லாம் கொரோனா விட்டுட்டு அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வராமல் போச்சு. நம்ம ஜனவரி பிப்ரவரிலாம் எல்லா ஸ்டாஃபும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு யாருமே லாங்குவேஜுக்கு வரணும் சும்மா வந்துருப்பாங்க, நீங்கள் ஜாலியாக வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்து வர வச்சாங்க. கலகாட்சிக்கு இப்போ மட்டும் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஸ்டாஃப்லாம் ஒற்றுமையாக நிற்கிறாங்களாம். இப்போ மட்டும் எலெக்ஷன் வச்சு காட்டுங்க, திமுக நாங்கள் தோக்கச்சு காட்டுறோம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபார்மில் நிற்காங்க. ஒரு இளவும் ஈரவங்கவும் கிடையாது. 24 வர்றதுக்குள்ளே ஒரு ப்ரோமோ இது போட்டுருவோம், ஒரு சேலரி ரிவைஸ் போட்டுருவோம். அது போட்டால் சரியாயிரும்னு அவ்வளோதான் போலி போராளிகள் இருக்காங்க நிறைய செய்திகள் நாட்டுக்குள்ள இருக்குது. நடுநிலை ஊடகங்கள் நீங்க ஏதாவது கவர் பண்ணீங்களா இல்லையா? நான் எந்தரா திருமணத்தை கவர் பண்ண போயிருக்கீங்க. பாவம் அவங்க உங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீடியாக்களுடைய அந்த கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் என்ன நீங்க வீட்டுக்குள்ள மண்டலத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் 10 பேர் 100 பேர் இருப்பாங்க. இது வெளியில் வரும்போது எடுத்துட்டு உனக்கு காட் யூஸ் ஆயிரும். வெளியில் வரும்போது பார்த்து கார்த்திக் இருந்தார் கல்யாணம் நேந்திர கல்யாணத்தில் இணைந்த அரசி வந்தார் இன்னொரு கேள்வி கேளுங்க. அங்க போய் கஷ்டப்பட்டு உள்ள கொஞ்சம் மீடியாக்கள் உள்ள போயிட்டான். போனவங்க என்ன கேட்டாங்க உங்களுக்கு ஹனிமூன் எங்க போறீங்க? அதுதான் கேட்டாலும் ஓடுது நாட்டில் இருக்குது. நாங்க வெட்டியா பேசி நேரத்தை நினைக்கிறோம். தொடர்ந்து வெட்டியா பேசி நேரத்தை வழக்கம் போல எல்லா சேனலுக்கும் போற மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. கூடுதலா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா பண்ணுங்க, எங்களுக்கு மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்று போட்டுவிடுவேன். அது யாருது அப்படின்னு கேட்டா இவரோட. எத்தனை சேனல் தான் சப்ஸ்கிரைப் நினைக்கிறீங்க? ஏன் தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கொஞ்சம் பேர் பார்க்கல அப்படி இப்படின்னு கண்ணா அந்த சேனல்ல பிரச்சனையே போச்சு. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் அப்படி பண்ணியிருக்கிறோம். முதல்லேருந்து ஒன்னிலிருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதையாவது ஒழுங்காக நடத்தவும் நடத்தி முடிவு பண்ணிக்கிறேன். விருப்பம் இருந்தால் போட்டு விடுங்க. நன்றி.